சூர்யாவுக்கு பின்னால் இடதுசாரி சக்திகளும் எங்களை போன்ற பெரியார் சிந்தனையாளர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூக இளைஞர் கூட்டம் வாலிபர் கூட்டம் துணையாக நிற்கின்றது. ஆகவே அடிச்ச ஒரு லட்சம் ரெண்டா பேச்சு தைலாமத்திலே வந்து உங்களை அடிப்பா கொலை தரீங்க பத்தி வச்சுக்கிறோமா இப்படியா பேசுறது பேசுற அண்ணா தென் மாவட்டங்களில் தண்ணீர் திறந்துவிட கோரி முல்லை பெரியார் விஷயத்தில் திறந்துவிட கோரி ஒரு பேனர்ல அவன் வந்து அவனுடைய சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு நீ தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியார் விஷயத்தை அசிங்கப்படுத்துற நான் சந்தானத்தை எச்சரிக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் வன்முறையை தூண்டுகின்ற ராமதாசியுடைய அராஜகத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் நாங்கள் வடக்க விழுப்புரத்தில் ஓட்டி காட்டவா திண்டிவனத்தில் ஓட்டி காட்டவா தைலாபுரத்துக்கு முன்னாடி தேடுறத ஓட்டி காட்டுவோம் உங்களால் மயிர கூட கொடுக்க முடியாது ஏன்னா மக்கள் உங்க முன்னாடி மக்களுக்கான கருத்தை விதைத்திருக்கிறார் சூர்யா படத்தை வெளியிடுவோம் எங்கேயோ ஒரு தியேட்டர்ல பாட்டாளி மக்கள் கட்சி நீ சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னிய மக்கள் இல்ல ராமதாசுடைய ரவுடி கும்பல் இந்த கும்பல் வந்து பார் தியேட்டர் பக்கம் அது தென் மாவட்டத்துல வந்துட்டு திரும்புங்க பாப்பனா சொல்றேன் மாற்றானுக்கு மண்டிடுவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் வகுப்புவாத சனாதன பாரதிய ஜனதாவுடைய திட்டங்களை ஆதரித்து கொண்டு மறைமுகமாக பெட்டி வாங்குகிற கூட்டம் நீங்க இல்லையா சூர்யாவை நீங்க உதைக்கவும் முடியாது அவர் மயிரை கூட புடுங்க முடியாது இன்றைக்கு ராமதாசுக்கு செல்வாக்கு சுருங்கி விட்டது ஒரு ரவுடி கும்பலை வைத்து வலிப்பெரும் கும்பலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் உங்களை உதைக்கிறதுக்கு நீங்க காசு கொடுத்தாதான் உதைப்பான் சூர்யா விதைத்த விதை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை நாதமாக கீதமாக இன்றைக்கு அந்த படத்தில் வெளியிட்டிருக்கார் எடுத்துட்டார் நீக்கிட்டார் படத்தில் அப்புறம் என்ன இப்போ திரும்ப அஞ்சு கோடி மாமூலா இல்லை கட்ட பஞ்சாயத்தா மிரட்டி பார்க்குறீங்களா மிரட்டி பார்க்கணும் மட்டும் இல்லை ஒரு லட்சம் ரூபா அவதாரம்டா ஏன் உங்களை உதச்சா ரெண்டு லட்சம் சொல்கிறது காலில் நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவோட கூட்டணி வச்சா தாயோட உறவு வச்சது மாதிரிலாம் சொன்னார் அப்புறம் பெட்டி எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு சேர்றாரு அதனால் வன்னிய சமுதாய மக்கள் ராமதாஸ் பின்னாடி கிடையாது வணக்கம் முக்கியமா இப்ப ஒரு பெரும் பேசும்போதா இருக்கிறது என்னன்னாக்க சூர்யா விஷயம் ஜெய்பீம் விஷயம் ஒரு எல்லா தரப்பு மக்களால் வரவேற்கப்படாதீங்கன்னாக்க சமீப காலமாக ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்க பாமக குறிப்பாக அவரை உரைச்சா ஒரு லட்சம் ரூபா தருவதாகவும் அஞ்சு கோடி ரூபா நஷ்டம் எடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாங்க இதை ஒரு சமூக செயல்பாட்டாளராக ஒரு கட்சி தலைவரா இதை எப்படி பார்க்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோற்றம் என்பது ஆரம்ப காலகட்டங்களில் உழைக்கும் அந்த வன்னிய சமூக மக்களுடைய நன்மை கருதி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆனால் அது திசை மாறி போய்விட்டது திசை மாறி இன்றைக்கி அந்த கட்சியே கரைஞ்சி போச்சு காரணம் இந்த மாதிரி தவறான முடிவுகளை மருத்துவர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் இப்போ அவங்க பையனை அதே மாதிரி எடுக்கிறார் முடிவு யானை சின்னத்தில் தனிச்சு நின்று 96 தேர்தலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார் இன்றைக்கி வன்னிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் கூட ஒரு பஞ்சாயத்து போட கூட அவங்க கைப்பற்ற முடியாது அந்தளவுக்கு கரைஞ்சி போயிட்டாங்க காரணம் அவர் பேசியது ஒன்று நடந்தது ஒன்று அரசியலுக்கு வரும்போது சரியான முறையில் தான் வந்தார் சரியான திசை நோக்கி வந்தார் திராவிட களம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த திராவிட களத்திலே சமூக நீதியை பேசி வந்தார் அதே போன்று என்னுடைய குடும்பத்திற்கும் நானும் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னார் அப்படி வந்தால் அந்நாடு உச்சந்திர வந்து எங்களை சாட்டையில் அடிங்கன்னு சொன்னார் அப்புறம் அன்பு மகனை அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் தான் இப்படி அவர் சொல்லும் செயலும் மாறிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவோட கூட்டணி வச்சா தாயோட உறவு வச்சது மாதிரிலாம் சொன்னார் அப்புறம் பெட்டி எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு சேர்றாரு அதனால் வன்னிய சமுதாய மக்கள் ராமதாஸ் பின்னாடி கிடையாது அது நிதர்சனமான உண்மை ஒரு கும்பல் இன்றைக்கு ராமதாஸ் தலைமையில் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ரவுடித்தனம் பண்ணலாம் மிரட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு நடக்கிறது எடப்பாடி ஆட்சி இல்லை நீ எடப்பாடி ஆட்சியை மிரட்டி 10.5% இடஒதுக்கீடு வாங்கி வன்னிய மக்களுக்கும் பட்டயநாமம் போட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அது உனக்கும் தெரியும் நீ நீதிமன்றத்தில் தீர்ப்பாயிருச்சு சுப்ரீம் கோர்ட்லேயும் தீர்ப்பு ஆக போகுது ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் போடுறாரு இப்போ அது மாதிரி
சூர்யாட்ட வந்திருக்கிறாரு. சூர்யா மேலே என்ன தப்பு இருக்கு? தவறை சுட்டி காட்டினீங்க, உங்கள் காலன்றவர் இருக்கிற மாதிரி சொன்னீங்க, அதை உடனே அவர் எடுத்துட்டார், நீக்கிட்டார் படத்தில். அப்புறம் என்ன, இப்போ திரும்ப அஞ்சு கோடி மாமூலா இல்லை கட்ட பஞ்சாயத்தா மிரட்டி பார்க்குறீங்களா? மிரட்டி பார்க்கணும் மட்டும் இல்லை, 1 லட்சம் ரூபா அவதாரம்டா, ஏன் உங்களை உதைச்சா 2 லட்சம் சொல்கிறதுக்கு ஆளில் நினைக்கிறீங்களா? உங்களை உதைக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தான் உதைப்பான். சூர்யா விதைத்த விதை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை நாதமாக கீதமாக இன்றைக்கு அந்த படத்தில் வெளியிட்டிருக்கிறார். சூர்யாவை நீங்கள் உதைக்கவும் முடியாது, அவர் மயிரை கூட புடுங்க முடியாது. இன்றைக்கு ராமதாஸுக்கு செல்வாக்கு சுருங்கி விட்டது. ஒரு ரவுடி கும்பலை வைத்து, வழிபெறும் கும்பலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே இருக்குது? திருச்சி கேட்க நீங்கள் நுழைய முடியுமா? நுழைஞ்சு பார் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்க, என்ன ஆகும்? ஏதோ ராமதாஸ் வீட்டு பக்கத்தில் 2 தியேட்டரில் வேண்டாம் போய் படத்தை கிழிக்கலாம். ராமதாஸ் ராமதாஸ் மோனும் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கும் வர முடியாதுன்னு அறிவிக்க முடியும். அறிவிச்சா நீங்கள் என்ன செய்ய முடியும்? வன்முறை கலாச்சாரத்துக்கு தூவம் போடக்கூடாது. இது வடக்க சரியாக இருக்கு, நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கிறீங்க, அதனால் அந்த வடக்கு காற்று உங்களுக்கு அடிக்குது போலுக்க. இங்கே பெரியாரும் அண்ணாவும் விதைத்த விதை வேறு, இங்கே ராமதாஸ் கனவு பாஜக கனவுலாம் அங்கே பழிக்காது, பல முறை சொல்லிட்டோம் பழிக்கும் விடலை. ஆனால் ராமதாஸ் பேசியது முற்றிலும் தவறானது. 5 கோடி ரூபா நாங்கள் வாங்கி நாங்கள் அந்த அம்மாகிட்டே கொடுத்துருவோம், ஏப்பா கூட பணமே இல்லையா, உங்கள் அறக்கட்டிலேருந்து கொடுக்க முடியுதானே, 1 நாள் முன்னாடியே கொடுத்துருக்க முடியுதானே? சூர்யா ஒரு தன்மானமுள்ள மனிதனாக, சுயமரியாதை உள்ள மனிதனாக அந்த பணம் வந்த உடனே இருளர் மக்களுக்கு 1 கோடி ரூபா முதலமைச்சரை பார்த்து கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்குறாரு. நீ வந்து வன்னிய சமுதாயத்துடைய பாதுகாவலன், உங்கள்கிட்ட பணமே இல்லையா, கோடான கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்களே, வழக்கு இருக்கு உன் மகை மேலே, அன்புமணி மேலே, இந்தியா பூரம் மருத்துவக் கல்லூரி தனியாருக்கு கொடுத்ததில் முறைகேடாக கொடுத்தான்ற வழக்கு இருக்குது, கொடுக்கலையா நீங்கள்? அரசியலுக்கு வந்து சாதாரண சாமானியமான வன்னிய மக்களின் பெயரை பயன்படுத்தி வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ராமதாஸ் குடும்பம் மட்டும் மிகப்பெரிய அம்பானி அதானி அளவுக்கு கொளுத்து போயிருக்கீங்க. அந்த கொளுத்து போய்ட்டு இப்போ மிரட்டி பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் நல்ல கருத்துக்களை யாருக்கும் அஞ்சாமல் துணிவோடு சொல்லக்கூடிய மனிதராக இன்றைக்கு சூர்யா இருக்கிறார். நீட்டு பிரச்சனையா? தெளிவான கருத்து. இந்த நிலம் சார்ந்த கருத்துக்களை, தமிழ் நிலம், இந்த திராவிட நிலம் மாற்றானுக்கு மண்டிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ராமதாஸ் நிலை என்ன? மாற்றானுக்கு மண்டிடுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். வகுப்புவாத சனாதன பாரதிய ஜனதாவுடைய திட்டங்களை ஆதரித்து கொண்டு மறைமுகமாக பெட்டி வாங்குகிற கூட்டம் நீங்கள் இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, என்னை ஆர்வீரிச்சவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடு கடத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது நாடாளுமன்றத்திலே புறமுதுகு காட்டி பாஜகவுக்கு ஆதரவாக வெளியேறிய கூட்டம் அன்புமணி கூட்டம், வெட்டி வாங்கலையா நீங்கள்? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள், இந்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள், வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வந்தால் எதிராக செயல்படுகிறீர்கள், நம்முடைய உளவுத்துறைக்கு எதிராக செயல்படுகின்ற கூட்டமாக, கார்பரேட்டை ஆதரிக்கிற கூட்டமாக, முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய முதலாளி வர்க்கமாக இன்றைக்கு ராமதாஸ் செயல்படுகிறார். நல்ல கருத்துக்களை திரைப்பட வாயிலாக வெளியிடுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை வெளியிடக்கூடிய திரைப்படங்களை தடை செய்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான விஷயம். சார், பாலு என்ன சொல்கிறாருன்னா, இந்த படம் மட்டும் தியேட்டரில் வெளியே இருந்துச்சுனாக்கா நேரம் ஒரு தியேட்டர் இருந்துக்காது அப்படின்ற ஒரு மிரட்ட துணையில் பேசியிருக்காரு. இந்த சவாலை ஏற்றுக்கொள்வோம். நான் சூர்யாட்டுக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன், படத்தை வெளியிடுவோம். எங்கேயோ ஒரு தியேட்டரில் பாட்டாளி மக்கள் கட்சி, நீ சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னிய மக்கள், ராமதாசுடைய ரவுடி கும்பல், இந்த கும்பல் வந்து பார் தியேட்டர் பக்கம், அதுவும் தென் மாவட்டத்தில் வந்துட்டு திரும்புங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன், சவால் விடுறேன், தியேட்டர் வெளியிடுவோம், வந்து பாங்க, எங்கேயோ ஒரு தியேட்டர்கிட்ட திரும்புங்க பார்ப்போம். அன்புமணி கூட்டம், நாங்கள் வடக்க விழுப்புரத்தில் ஓட்டி காட்டவா, திண்டிவனத்தில் ஓட்டி காட்டவா, தைலாபுரத்துக்கு முன்னாடி தியேட்டர் தான் ஓட்டி காட்டுவோம். உங்களால் மயிரை கூட பிடுங்க முடியாது, ஏன்னா மக்கள் உங்கள் பின்னாடி நிற்கலை. மக்களுக்கான கருத்தை விதைத்திருக்கிறார் சூர்யா, அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் கட்சி நடத்துவது இந்த தமிழ் நிலத்தில் விவசாயிகளுக்காக நடத்துகிறோம், பாட்டாளிக்காக நடத்துகிறோம்னு சொல்கிறீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட வேண்டியதுக்காக எடப்பாடியை மிரட்டி 10.5% இடஒதுக்கீடு வாங்குறீங்க. அந்த மக்களும் ஏமாத்துறீங்க, வன்னிய மக்களும் ஏமாத்துறீங்க. 10.5% வன்னிய மக்களை கிடைத்து விடுமா? ஏமாற்றுகின்ற அரசியல், பித்தலாட்டு அரசியல்,
வன்முறையை தூண்டுகின்ற அரசியலை நடத்துகிறார். நான் மதிப்புமிகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன், வன்முறையை தூண்டுகின்ற ராமதாசனுடைய அராஜகத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இப்படிதான் பாபா படத்தை சொன்னாரு. மதுரையில் ரெண்டு பாட்டாளிமக்களுக்கு வச்சுக்காரன் வந்தால் ரஜினேஸ்வரி அடியை போட்டு என்ன செஞ்சீங்க, ரஜினேஸ்வரி நாளத்தில் அடித்தேன் அவங்கள என்ன பண்ண முடிஞ்சவங்களால. அதில் மிரட்டுகின்ற அரசியலை, வன்முறை அரசியலை, ரவுடித்தன அரசியலை கைவிட வேண்டும். பராசக்தி படத்தை நீங்கள் தடை செய்யணும்னு சொன்னாங்க, ஆனால் பராசக்தி படம் தடையை சொன்ன காரணத்தினால தான் வெற்றி படமாக ஓடியது. அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களே இன்றைக்கு அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. காரணம், நிஜமாக நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை, ஒரு துயர சம்பவத்தை, காவல்துறை அராஜகத்தை, அங்கே இருக்கக்கூடிய மேலாதிக்க அராஜகத்தை தெளிவாக படம்பிடித்து காட்டுகிறார் சூர்யா. இந்த படம் வெற்றி படம். நீங்கள் மிரட்டுறது மூலம் சூர்யா பயந்துட நினைக்காதீங்க. சூர்யாவுக்கு பின்னால் இடதுசாரி சக்திகளும் எங்களை போன்ற பெரியார் சிந்தனையாளர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூக இளைஞர் கூட்டம், வாலிபர் கூட்டம் துணையாக நிற்கின்றது. ஆகவே நிச்சயமாக தோல்வியை பாட்டாளிமக்கள் கட்சி இந்த விஷயத்திலே தழுவும். ராஜா இப்போ என்ன சொன்னாங்கன்னாக்க, அதில் வன்னீர் படம் வச்சது மட்டும் தப்பு இல்லை, இப்போ மகாலட்சுமி படத்தை வச்சுருக்காங்க, அங்கே நியாயமாக இயேசுநாத படத்தை வைக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அவை ஒரு லூஸு, தமிழ்நாட்டில் ஒன்றா நம்ம ஒரு லூஸு பையன், அவன் பேச்சுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, இவங்க சாதி ரீதியாக பார்க்குறோம்னா மத ரீதியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே. பாட்டாள் மக்கள் கட்சியை பொறுத்தவரை சாதிய கட்சியாக வளர்ந்த அந்த சாதி மக்களுக்கே துரோகம் பண்ண கட்சி. இவன் இந்து மதன்ற பேரில் பார்ப்பனருக்கு மட்டும் கட்சி நடத்தக்கூடிய கட்சி. ஆனால் ரெண்டு பேருமே துரோகிகள். சாதிக்கு பாட்டாளம் கட்சி வன்னியர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டு வன்னியர்களுக்கே துரோகம் செஞ்ச கட்சி, வன்னிய மக்களுக்கே துரோகத்தை இழைக்கக்கூடிய கட்சி. ராமதாஸ் குடும்பம் வாழ்றதுக்காக சாதியின் பேரால் கட்சி நடத்துகிறார். அதே போன்றுதான் எச்சி ராஜா ஒரு முட்டாப்பைய, அந்த கட்சியிலே அவனுக்கு மரியாதை கிடையாது. அதனால் அவன் பேச்சு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறதில்ல, அவன் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா சந்தானம் போன்ற நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதிராஜா, அமீர், வெற்றிமாறன் போன்ற திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேரும் சூர்யாவை ஆதரிக்கிறாங்க. ஆனால் சந்தான நடிகர்கள் மட்டும் வன்னீர் அந்த அதாவது ராமதாஸுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் வந்து தாழ்த்தி வெளியிடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சந்தான அறிக்கையில் ஒரு குருட்டு கிழவி கூட அவன் அறிக்கையை படித்து வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது, அவன் தண்ணீர் திறந்துவிடக் கோரி முல்லை பெரியார் விஷயத்தில் திறந்துவிடக் கோரி ஒரு பேனரில் அவன் வந்து அவனுடைய சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு, நீ தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியார் விஷயத்தை அசிங்கப்படுத்துகிற, நான் சந்தானத்தை எச்சரிச்சுக்கிறேன், இதெல்லாம் நீ மூக்கு நுழைக்காத, மூக்கு நுழைச்சியாக்க ஓ முகத்திலே நாங்கள் சிறுநீர் கழிப்போம், வெளியே வர முடியாது, எச்சரிக்கை. கண்டிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க, அஞ்சு கோடி நட்டு நட்டம் கொடுக்குன்றாங்க. ஆனால் ஒரு லட்சம் ஒரு உதச்சா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா கொடுக்குற விஷயத்த வாபஸ் ஆகவே இல்லை இல்லையா, இந்த போக்கை எப்படி பார்க்குறதுங்க? சூர்யா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அஞ்சு கோடியும் கிடைக்காது, வெறும் அஞ்சு ரூபா கூட கிடைக்காது. ஒரு லட்ச ரூபா கொடுத்து எத்தனை பேர் உதைக்கிறான்னு பார்ப்போம், சந்திப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் போர்வையில் ரவுடி அரசியல் அரங்கேற்றுகின்ற ராமதாஸை அதை திரைப்படமாக பார்க்கணும். இன்றைக்கி பாலராஜா சொல்லியிருக்காரு, திரைப்படத்தின் இயல்பு நோக்கி நீங்கள் விட்டுறணும். ஆனால் நீங்கள் அங்கே சாதியத்தையோ மதத்தையோ திணித்து நீங்கள் பவுஸ் காசு வாங்கலாம், பாம்பே மாதிரி வடக்க மாதிரி இங்கே நினைக்கிறீங்க. ராமதாஸ் தைலாபுரத்தை விட்டு வெளியே வர முடியாது, எச்சரிக்கை. அண்ணா சொன்னார், எழுத்துக்கு எழுத்து, பேச்சுக்கு பேச்சு, கருத்து கருத்து மோத வேண்டும். வன்முறை கலாச்சாரத்தை நீங்கள் ஆரம்பித்தால் உங்கள் வன்முறையை நாங்கள் வன்முறையால் சந்திக்க தயார். தென் மாவட்டம் முழுமையாக சூர்யா நிற்கிறது, வட மாவட்டமும் முழுமையாக நிற்கிறார், பன்னீர் அவங்க முன்னாடி நிற்கல. நீங்கள் ராமதாஸ் கும்பல், பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வன்னீர்கள் இன்றைக்கு உங்களால் பழிவாங்கப்பட்டு, உங்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு உங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் வன்னிய மக்கள். நீங்கள் ஒரு ரவுடி கும்பலாக தமிழகத்தில் தலையெடுத்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற ராமதாஸ் கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சூர்யாவை மிரட்டுவதன் மூலம் இடதுசாரி கருத்துக்களை மிரட்டுகிறீர்கள், முற்போக்காளர் சிந்தனையை மிரட்டுகிறீர்கள், இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். 3000 வன்னிய மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார். நான் ராமதாஸை கேட்கிறேன், மத்திய அரசு உட்கார்ந்து கொள்ளையடிச்சிக்கல, சரஸ்வதி அறக்கட்டளை, வன்னி அறக்கட்டளை எத்தனை ஆயிரம்
வண்ணீர்ல படிக்க வச்சு பட்டியல கொடுங்கப்பா. சூர்யா படிக்க வச்சிருக்கார் 3000 வண்ணீர். அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அடிச்சா 1,00,000 நண்டா பேச்சு தைலாபுரத்திலே வந்து உங்களை அடிப்பா. கொலை தரீங்க பத்தி வச்சுக்கிறோமா? இப்படியா பேசுறது பேசுனா என்ன ஆகும்? தென் மாவட்டங்களில் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கிளை கிடையாது. திருச்சியை தாண்டி நீங்க வர முடியுமா? சரி, நாங்க சூர்யா படத்தை அவர் அனுமதி கிடைச்சா சொல்ற ஓட்டுறோம். தைலாபுரத்துக்கு முன்னாடி ஓட்டி காட்டவா? நாடே அவர் பின்னாடி இருக்கிறது. ஒட்டுமொத்த இடதுசாரி முற்போக்கு தலித்திய சிந்தனையாளர்கள் அனைவரும் சூர்யாவுக்கு நாங்கள் கை கொடுக்க தயாரா இருக்கிறோம். சூர்யா போன்றவர்களை மிரட்டினார். எங்களை போன்றவர்கள் கோடானு கோடி தொண்டர்கள் முற்போக்காளர்கள் பெரியாரின் கருஞ்சட்டப்படை சூர்யாவை பாதுகாக்கும் பாதுகாப்பு என்பதை தெரிவித்தார்.